சம்மர் வேற வந்துருச்சு, பார்ட் டைமா பால் பாக்கெட் படம் வந்துருக்கிறேன். கூட கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது, கேமரா கிமரெல்லாம் மாட்டி வச்சிருக்கிறாங்க. ஏன்டா எல்லா நேரமும் இதே மாதிரி தாண்டா கதவு போட்டுறீங்கடே? இந்த கழுத்து பையன் எப்பவும் போல துப்பாக்கி கொண்டு வந்துட்டான், என்னையும் பல தடவை சுட்டான், திருப்பியும் சுட வந்திருக்கான். நான் எத்தனையோ கிழவனங்களை திருத்திருக்கேன், ஆனா இப்படி ஒரு கேஸ் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. நினைச்சாலும் இந்த ட்ரெஸ்லயும் மாசா அழகா தாங்க இருக்கா, அப்படியே இருந்தாலும் அழகா இருந்தா ஒத்துக்கறணும். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் தி டோர். அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம எப்பவும் போல இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். வேற லெவலு வெப்பங்கி ரைட்டுங்க, பாதாளத்துக்குள்ள இறங்கி அப்படியே வந்து போகலாம். கிளவி இங்கே தான் நிப்பான்னு நினைக்கிறேன். அவள் இல்லைன்னா ஓடிடலாம், இருந்தேன்னா அவளை எப்படியாவது டைவெர்ட் பண்ணணும். ஏதாவது வித்தியாசமான சவுண்டை போட்டினா அவளே ஓடிடுவா. கிளவி நிற்கிறாங்க. இப்போ நம்ம எலிமதி ஏதாவது சவுண்டை போடலாம், ஓடிடுவா. வெளியே போனதுக்கு அப்புறம் நம்மளும் வந்து வெளியே ஓடி போயிடலாம். ஓஹோ, டிராப் எங்க கிட்டே? ஓகே, சைடு வழியா நைசா நவுண்டு ஓடி ரெண்டிதான். எடியோ கிளவி போயிட்டாங்க, யாரும் இல்லை இந்த இடத்துல, நம்ம மட்டும் தான் இருக்கிறோம். ஓகே, எல்லா கதவையும் செக். ஏய், இவ்வளோ ஒருத்திங்க சிலிண்ட்ரினா? கொஞ்ச நேரத்தில் நெஞ்செல்லாம் நின்று போச்சு, நெஞ்சும் வேலை செய்யலை, எதுவும் வேலை செய்யலை. ரைட்டுங்க, அப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். எப்பவுமே நம்மளோட பாலிசி என்னென்னா, அங்கே முக்கில் ஒரு கதவு இருக்கும், அதான் லிஃப்ட்டுக்கு போகிற வழியில் ஒரு கபோர்ட் இருக்கும் இல்லையா, அந்த இதுதான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஏய் கதவை திறந்து வச்சுக்காங்க அப்பா யாரோ. ஓகே ரைட்டு, முடிஞ்ச அளவுக்கு நிறைய கலரெல்லாம் பறிக்க வச்சிடலாம், ஏன்னா வெப்பன் கேம் வந்து எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ வந்து நம்ம நிறைய கல்லை வந்து பறக்கி வச்சுக்கலாம். மொத்தம் மூணு கோழிக்கா தேவைப்படுது, நம்மக்கிட்ட ஒன்று தான் இருக்குது. டேடி பாப்போம், இல்லைன்னா இருக்கிறத எடுத்துக்கலாம். ஓகே ரைட்டுங்க, இப்போ வந்து பார்த்தோன்னா எங்கேயுமே இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிறத எடுத்து நம்ம உயிரே போயிடும், இருக்கிறதே அஞ்சு லைஃப் தான். ஓகே, மொட்டமல்ல உள்ள அந்த வெப்பன் பாக்ஸை எடுத்து வெப்பனை வந்து எடுக்கலாம். நம்மக்கிட்ட வெப்பன் வேணும், கண்டிப்பாக வெப்பன் இருந்தால் தான் புல்லட் வச்சு ஷூட் பண்ண முடியும் கிளவியை. ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வெப்பன் பாக்ஸ்லேருந்து வெப்பனை எடுத்தாச்சு. ஓகே, பண்டிடோர் பண்டி, ஏய் கை நடுங்குதா? ஓப்பன், எடுத்தாச்சுங்க, ஸ்லிங் ஷாட்டை எடுத்துட்டோம். இப்போ யாராவது வந்தனா போட்டுடலாம், ஆனால் கிளவி வந்த மட்டும் தான் போட மாட்டேன். என்னோட இதயத்தை அப்படி எடுத்து நம்ம கிளவி கையில் கொடுக்கலாம் அப்படின்னு ஆசையெல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கு முன் நம்மள போட்டுருவாளவே. சரி, எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க், வந்தோமா அந்த இடத்த விட்டு தப்பிச்சோமா போனோமான் இருக்கணும். கிளவி கூட ரொமான்ஸ் பண்ணா அந்த நாடு நம்ம தப்ப பேசாதா? ஓகே, ஒருவேளை நம்ம இவ்வளவு ட்ரை பண்றதுக்கு நம்ம சிலிண்டரி நாம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க, அவ்வளவு தேடி போகலாம், போர்வல்ல ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பாத்துட்டு போகலாம். எனக்கு ஒரு பயம், போர்வல்ல கிளவன் போட்டு தெளிவு விடாது நம்மள, அதான் ஒரு சின்ன ஒரு பயமா இருக்கு. அவங்க எல்லாம் பரவாயில்லண்ணா, பார்த்தாதான் ரொம்ப பயமாகுது. ஏய், நான் பேசிக்கலி ரொம்ப நல்லவன்டா, நான் சும்மா காமெடி பண்ணேன்டா. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்லெண்டில் நம்ம பார்க்க போகலாம். மறந்துட்டேன், ஏய் சேஃப்டி ரைட்டுங்க, சேஃப்டி கிடைச்சிருக்கு. அந்த சேஃப்டியை அடித்த பாய்களை போடனே அப்படியே மொட்டை மாடிக்கு நான் வந்து போகலாம் ஸ்லெண்டரை நம்ம பார்க்கறதுக்கு. டார்லிங், ஏய் கிழவன், அவனா வந்து ஷாட் கன்னை நம்ம கையில் கொடுத்துட்டு ரீலோட் வேற பண்ணி கொடுத்து போறான். என் மனசு பக் 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 பக்னு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லு. ஏய் சிலிண்டர்னா? ஏண்டா ஸ்லிங் ஷாட் தான் வச்சிருக்கியடா, ஏகிட எங்க அப்பன்ற ஷாட் கன் எடுத்தேன். பரம்பரை பரம்பரையா நடந்துகிட்டு வர சம்பிரதாயத்தை என்னால மாத்த முடியாது. ஸ்லிங் ஷாட் வச்சிருந்தாலும் நாங்க ஷாட் கன் தாங்க எடுப்போம். கிளவி, வா, ஐயோ ப்ரொபோஸ் பண்ணலாம் நினைச்சேனடா, இப்படி அணியாக செத்து பீட்டிய கிளவி. ஓகேங்க, நம்ம வந்து இப்போ வந்து சேஃப்டி எடுத்து ஏதாவது கிடக்குதான்னு பார்க்கலாம். அடுத்து அடுத்த முறை உயிர் திரும்பி வருவான், அப்போ போச்சு நம்ம ப்ரொபோஸ் பண்ணலாம். ஓகேங்க, இப்போ வந்து சேஃப்டியில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கிராங்க் வீலு. இதை தூக்கி நம்ம வந்து நடு ஹாலில் போட்டோம், ஹாலு இல்லை, ஐயோ பேர் டப்புன்னு வர மாட்டேங்க, வெளியே போட்டோம். ஓகே, இப்போ என்னன்னா எடுத்த ஷார்ட் கன்னை எடுத்து திருப்பியும் ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குது, இன்னொரு புல்லட்டு ஏய் கண்ணில் வர மாதிரி போட்டிருக்காங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து வேட்டையாட போகலாமா? இதில் என்ன இருக்குன்னா எலக்ட்ரிக்கல் சுவிட்சு, நம்ம வந்து மெயின் டோர் எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஐடியா பண்ணுவோம். அடுத்து முடியல அப்படின்ட்டு தான் என்னென்ன பொருள் கிடைக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா ஏய் மார்ஷல் ரோலெக்ஸ் யூஸ் பண்ணுவார்ல அந்த மார்ஷல், ஓகேங்க.
இப்போ மொட்டமா அடிக்கு வந்து வந்துடலாங்க. மொட்டமா இல்லை, ஏதோ ஒரு காக்கை வந்து கூடு கட்டிட்டு ஏதோ அடகாத்துக்கிட்டு இருக்கோம். என்ன இப்போ அடகாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அநேகமா இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் சுவிட்சி வந்து பார்த்துட்டோம், என்ன இருக்குது? ஏய் பேன்ல இருக்கீங்க. ஓ சம்மர் டேனால காக்கல பிடி அடுத்த. ஏய் ட்ரெயின் கீயா? வா வேற லெவல் இருக்கீங்க, வியூவே வேற லெவல் இருக்கு. செமையா இருக்கப்பா இந்த மோடு. ஏ கிளவிங்க, கிளவி நான் ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க கிளவி. இருந்தாலும் உன் முகரை கட்டியை பார்த்தோன்னு சுடணும் தான் சொல்லுது. ஏ கிளவா, எங்க புல்லட் வரல, டப்புன்னு புல்லட் எடுக்கணும், புல்லட் எடுத்து. ஐயோ நல்ல வேலைங்க புல்லட் எடுத்துட்டோம், டப்புன்னு சுட்டு போட்டுருவோம். ஜஸ்ட் மிஸ் நம்மளே மரண போய் தான் காமிச்சிட்டாங்க இந்த கல் கிளவிங்க. ரைட்டு, இப்போ வந்து பார்த்தோன்னா வேற ஏதாவது பொருள் வந்து கிடைக்கலான்னு பார்க்கலாம். இந்த கதவுல என்ன இருக்குன்னா ஒன்றும் இல்லை, வெத்து வீடு. அப்படியே கீழே இறங்கலாம். இப்போ கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ளே ஏதாவது நல்ல பொருள் கிடைச்சா நல்லாயிருக்கும். இங்கனக்குள்ளே இன்னொரு ஷாட்கன் இருந்துச்சுன்னா ரெண்டு ஷாட்கன் வச்சு டப்பு டப்புன்னு சொல்லலாம். இங்கே என்ன இருக்குன்னா செட்டுக்கி. இதான்டா தேடிக்கிட்டு இருந்தேன் டேய், செட்டுக்கி அந்தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். ஐயோ ஏய் க்ரௌபாரு, க்ரௌபார் எடுத்து அன்லாக் பண்ணிடுவோம். இங்கனக்குள்ளே நம்ம வந்து போட்டுடலாம், இந்த இடத்துல வந்து போட்டுடலாம். ஓகே இந்த இடத்துல வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து நம்ம திருப்பி செட்டுக்கியை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். கீழே வந்து க்ரௌபாரை வச்சு ஓப்பன் பண்ணதில் நமக்கு என்ன கிடச்சதுன்னா வுட்டு தான் கிடச்சி. ஸோ வந்து வேஸ்ட்டு அது பொருள். இப்போ வந்து செட்டுக்கி வந்து ஓப்பன் பண்ணி விட்டு டப்புன்னு வந்து வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா மித்த பொருளெல்லாம் தேட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஷாட்கன்னை எடுத்துட்டு ரீலோட் பண்ணிட்டு நம்ம வந்து மேலே போகலாம். ஏ நான் சொன்னேன்ல வுட்டு தான் கிடக்குன்னு. ஆமாம் வுட்டு தான் இருக்குது. இப்போ வந்து விருட்டு விருட்டு விருட்டுன்னு மேலே ஏறிடலாம். இப்படியாவது கிளவி கூட தனியாக மீட் பண்ணலாம் அப்படின்னு பிளானை போட்டிருக்கேன். ஓ கிளவா, கிளவனை போட்டாச்சு, ஸ்லெண்டினாவும் பெய்ட்டா. இப்போ கிளவி மட்டும் தான் எங்கே இருக்கா, தேடி போகலாம். ஐ எம் வெயிட்டிங் கிளவி, கண் முன்னாடி வந்துரு. வந்துட்டான். எனக்கு என் அப்பா பார்த்தாலும் பயம் இல்லைங்க, ஐ லவ் யூங்க. கிளவி வாழி வந்தானே இரு, ஆளையும் போட்டாச்சு உன்னையும் போட்டாச்சு. சும்மா பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளே இருந்தாலும் மனசு கஷ்டமா இருக்கு. ஏன் சுயநலத்துக்காக எழுதி கொண்டுட்டுறே? ஏம்பா ஒரு கிளவி ஒரு பேய் தானப்பா போட்ட, அதுக்கு எதுக்குறா இப்போ ஃபீலிங்க பண்ணிக்கிட்டு இருக்கே. ஓகே ரைட்டு, நம்ம வந்து பிளாங்க் எடுக்கலாம், அந்த வீட்டோட தப்பிச்சு போகலாம். இப்படி தனக்குள்ளேயே மோட்டிவேஷன்லாம் வச்சுக்கோடா தம்பி, வீட்டில் மாட்டினமா இங்கேருந்து தப்பிச்சு போனான்னு வச்சுக்கோ. சும்மா கிளவியை லவ் பண்ணோம், சிலிண்டரினா லவ் பண்ணோம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. ஓகேவா, இங்கேருந்து கட்டையை போட்டோமா தப்பிச்சுமா போனோமான்னு இருக்கணும். ஓகேவா, நானும் சொல்கிறேங்க எவ்வளவோ மோட்டிவேஷன் பண்ண, வீட்டில் மாட்டின தம்பி கேட்கவே மாட்டேங்க. ரைட்டுங்க, இங்கே ஏதோ இருக்கு ட்ரெயினோட ஆக்சிலரேட்டர், ரைட்டு பார்த்து வச்சுக்கலாம் தேவைப்படும். இங்கேருந்து ஜம்ப் பண்ணிக்கலாம், கிராங்க் வீல் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டுலாம். இங்கே கடந்துச்சு இல்லையா? ஓகே நிறைய ஸ்டோன்லாம் வந்து இருக்குது, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம், நாலு போல தேவைப்படும். ஓகே ரைட்டு, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பொருள் கிடைக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஷாட்கனை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஷாட்கன் இஸ் ரொம்ப முக்கிய பதில் அப்படின்னு நமக்கு எப்படியும் தெரியும். ஓகே ஷாட்கனை வந்து எடுத்தாச்சு, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேறு பொருள்லாம் தேடணும். அதுக்கு முன்னாடி கிளம்பி கிளவி செந்துக்கிறதுக்கு முன்னாடி புல்லட்லாம் தேடிக்கணும். கிளவி வந்துட்டான். இனிமேலாம் நம்ம ப்ரொபோசலாம் அந்த தம்பி பண்ண மாட்டான் நினைக்கேன், புரிய விஷயம் இந்த தம்பியே. ஓகே ரைட்ரா தம்பி, இப்போ தான்டா தம்பி தேடிடுது. அப்படியே லிஃப்ட் அமைக்கிட்டு மொட்டமாடி போகலாம். யாரன்னா நம்ம ஸ்லெண்டரினா பார்க்க போகலாம். கிளவி தங்கிறீட்ட அவளை, ஏய் இப்போ தானடா சொன்னேன் வேணாண்டா, பொம்பளத்துக்கு வேணாம், ஒழுங்காக ஊட்டவுது தப்பிச்சு போகிற வழியை பாரு. ஓகே ரைட்டுங்க, ரெண்டு ஷாட்கன் நம்ம வந்து கிடச்சிருக்கு தம்பிக்கு. அடுத்து இங்கே ஒரு சர்ட்டை அதாவது கோகோனட் கிடச்சிருக்குங்க. இப்போ விறுவிறுன்னு நம்ம வந்து ஷாட்கனை தூக்கி மொட்டை அதான் கூரையில் தூக்கி போட்டலாம். அப்போ தான் கிளம்ப வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா கூரையில் தூக்கி இந்த ஒரு ஷாட்கனை தூக்கி எரிஞ்சிடலாம். கிடாசி எரிஞ்சாச்சு. இப்போ விறுவிறுன்னு போயிட்டு அந்த ஒரு தேங்காவை தூக்கிட்டு வந்துடலாம். இதாங்க கொஞ்சம் இறங்கும் போது தான் கொஞ்சம் வந்து பதட்டமாக இருக்குது. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு அடிபட போகுது, பையனுக்கு தான் அடிபட போகுது. ஓகே ரைட்டு, இங்கே தான் இருக்குது தேங்காய், தேங்காய் வந்து எடுத்துக்கலாம். வேறு எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். திடீர்னு நம்ம முக்கியமான பொருள் எதுவும் கிடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட் ஆஃப் தி பில்லோ ஆயிடலாம். ஓகே ரைட்டுங்க, விருட்டு விருட்டு மேலே ஏறிடலாம். மேலே ஏறினதுக்கப்புறம் எங்கே ஷெட்டு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஷெட்டு எங்கடா எங்கடா வச்சுருக்கீங்களே, இருட்டெல்லாம் போதடா. ஏங்க இந்த இடம்லாம் இருட்டாக போகுதுன்னு எனக்கு சிரிப்பு தான் வருது. ஓகே இதில் போட்டலாம், ஷெட்டு பக்கத்தில் போட்டுக்கலாம். ஓகே கரெக்டாக வந்து லேண்ட் ஆகிடுச்சு நினைக்கேன். ஓகே நம்ம ஸ்லெண்டினா, ஏ ஆடா பாவினா அநியாயம் செத்துட்டானடா. ஒரு தடவை செத்துனா டப்பு டப்புன்னு செத்துருவோங்க, இதுதான் என் பாலிசி. டே டூ வந்துட்டு இப்போ முத வேலையை போயிட்டு நம்ம அங்கே ஒரு தேங்காவை போட்டோம் இல்லையா, அந்த தேங்காவை உடைக்கிறது தான் முத வேலை. ஓகே ரைட்டு விருட்டு விருட்டுன்னு இந்த கதவை திறந்தனா அந்த இடம் வந்துடும். ஓகேங்க ஸ்லிங் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம், திடீர்னு தேவைப்படும். ஏய் கிளவி இந்த உனக்கு ரெடி. ஏய் ஸ்லெண்டினா, ஸ்லெண்டினா என்னோட எதிரியே, ஜிடியும் பயன்படுத்துறா, ட்ரெயின் டோக்கன் கிடச்சிக்கிங்க. ஓகே ஸ்லிங் ஷாட்டை எடுத்துகிட்டு அப்படியே போகலாம், எங்கேயாவது போவோம்.
ஏதாவது கிடைக்கும். ஓகே ஃபஸ்ட்டு இந்த செட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், உள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். எலக்ட்ரிக் கேபிள் இல்லையோ, ஏய் டெடி இனிமே சிலிண்டரை நாம் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம், இனிமே வாட்ட வேலைக்கு எடுக்காது. ஓகே லிஃப்டில் போயிட்டு டெடியை போட்டு தாளாட்டு பாடி சிலிண்டரினாவை ஆத்மா சாந்தி அடைய வைக்கலாம். எங்கெங்க இருக்கு ஆறீராரோ கண்மணி ஆட்டி விட்டு அடுத்ததான் டெரிய போடணும். என்னம்மா இப்படி அழுவ கதறி கதறி? ப்ரோ என்னோட குழந்தைய நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்களுக்கு ஏதாவது நான் கிஃப்ட் பண்ணணும் ப்ரோ? ஏய் நான் சிலிண்டினா பேர்லாக்கியை போய் கொடுத்துக்கே சிலிண்டினா, உனக்கு என்னதான் உனக்கு வேணும்? ஓகே அந்த பேர்லாக்கியை அந்த லிப்ட்லேயே போட்டுட்டோம். இப்போ நமக்கு வந்து ட்ரெயினுக்கு உண்டான எல்லா பொருளும் வந்து கிடச்சிருச்சு. ட்ரெயினை மட்டும் நம்ம வந்து இதுவரை நம்ம ட்ரெயினை வந்து ட்ரெயினை எஸ்கேப்பே பண்ணல, ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெயினை எஸ்கேப் பண்ணி பார்க்கலாம். ஓகே ரைட்டு, வேறு எதுவும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். கிளவி போறடி, நமக்கு இனிமேல் யார் எந்த ஒரு அன்பு தேவையில்லைங்க. நம்ம மொதல் போயிட்டு க்ரௌபார் எடுத்து மேலே வந்து ஒரு பெட்டி இருக்குது, அந்த பெட்டியில் போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரெயினா இல்லைன்னா கேட் எஸ்கேப்பா ரெண்டில் ஏதாவது ஒன்று முடிவு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மேலே போவோம், நல்லா தான் இருக்குது, நல்லா தான் கெட்டியிருக்காங்க. ஓகேங்க அந்த டப்பா அங்கே இருக்கும், க்ரௌபரை வச்சு ஓப்பன் பண்ணி விட்டு அங்கே என்ன தான் இருக்குன்னு வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் கேபிள். இதாண்டா தேடுறேன் தெய்வமே, எங்கடா இருந்தீங்க இப்போ? ஓகே நம்ம வந்து இப்போ வந்து ஆன் பண்ணி விட்டுலாம். ஓகேங்க இப்போ வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம போக முன்னாடி அங்கே ஒரு தங்க கலர் காயின் மின்னிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பாங்க. ஓகே ஓகேங்க, போதுக்கு முன்னாடி இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு போயிடலாம். ஏய் கிழமை வேற அந்த சைடாகல இருக்கான், ஸ்டோனையும் கொஞ்சம் ரெண்டு மூணு எடுத்து வச்சுக்கலாங்க. மெதுவாகவே போகலாம், என்னதான் நடக்குன்னு பார்ப்போம். ஓகேங்க அப்படி கீழே அண்டர் கிரவுண்டுக்கு வந்து போகலாம். நேராக ட்ரெயினில் போயிட்டு இந்த காயினை போட்டு போய்கிட்டே இருக்கிறோம். ஓகே ரைட்டு, எங்கடா பட்டனை காணும் பட்டனை காணும், என்னது டஸ்ட் ஒர்க் அப்படின்னு வந்துருச்சு. இங்கனக்குள்ளே ஒரு காயின் போடுறதுக்கு ஒரு டப்பா இருந்தீங்க, அதுக்குள்ளே போட்டோன்னா நமக்கு டிக்கெட் மாதிரி ஒன்று வருது. ஃபஸ்ட் டைம் ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறோம், ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதா ஐடியா இல்லை, திடீர்னு மாறிட்டு. ஓகே ரைட்டுங்க, இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இதையும் தொட்டு பார்ப்போம். இது வேற ஊழ விட்டுக்கிட்டு இருக்குங்க, இதை அமுக்கினோடனே அது ஊழ ஓட நின்றுச்சுங்க. ஓகே ரைட்டுங்க, இப்போ வந்து ஏய் கிளவி கிளவி, ட்ராப்பை போட்டு போகிறா பாருங்க எப்படி சிறுத்தை சிக்கும், சிலுவந்து சிக்கவே சிக்காது. நீங்கள் எங்களை கிண்டல் பண்ணுறீங்க? கிண்டல் பண்ணல, உண்மையை தான் சொல்கிறேன். நம்ப மாட்டேங்க, ஃபர்ஸ்ட் இந்த லாக் ஒன்று அன்லாக் பண்ணேன், தப்புனா அதுவே லாக் ஆகிடுச்சிங்க. கிளவியும் கிளவனும் ஜோடியாகவே போகிறாங்க, ஜோடியாகவே வராங்க. நம்ம போட தள்ளுறதுல அவங்களுக்கு என்ன ஒரு ஆனந்தம். போவோம் விறு விறுன்னு போவோம், அந்த இதை எடுத்துட்டு எலக்ட்ரிக்கல் ஏ கிளவியா முடிஞ்சிச்சு. நம்ம பேசுறதெல்லாம் வெயிட் பண்ணி நான் வர்ற வர காத்திருந்து நம்மளை வந்து கண்ணி வச்சு தூக்கியிருக்கேன், இவரை விடவே கூடாதுங்க. மூணாவது நாள் ஆரம்பிச்சிச்சு, விறு விறு விறுன்னு போகிறோம். அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் எடுக்கிறோம், எலக்ட்ரிக் அந்த ஒன்று இருக்கும் இல்லையா அதையும் எடுக்கிறோம். ட்ரெயின் 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 அதான்ப்பா அந்த ட்ரெயின் சாவியை எடுத்துகிட்டு விறு விறுன்னு வரோம். ஓகே ரைட்டுங்க, இப்போ லிஃப்ட் வழியாக மேலே போயிடலாமா? ஓகே படி வழியாக மேலே போயிடலாம், எலக்ட்ரிக் சுவிட்சிங் இருக்குது பார்த்தாச்சு. ஓகே ரைட்டு, இது இங்கேனே கிடக்கட்டும், எடுக்கலாமா? வேணாங்க, திடீர்னு நம்மளை பின்னாடி இருந்து அடிச்சு போட்டுருவாங்க. ஓகே ரைட்டு, இப்போ வந்து கிச்சன் சைடு வந்து போகலாம், வேற ஏதாவது லிஃப்ட் வழியே போகலாமா இல்லைன்னு ஐயோ குழப்பமாக இருக்கப்பா, இங்கேருந்தே போகலாங்க. கிளம்ப வரான் துப்பாக்கி எடுக்கிறது, பைவில் மங்கிட்டு பைவில் மங்கிட்டு. ஓகே ரைட்டுங்க, அங்கேருந்து அப்படியே துப்பாக்கி எடுத்துக்கலாமா? எடுத்தாச்சு ரைட். இப்போ கிளவியை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஆக்சிலரேட்டரை வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துலேயே போட்டால் தான் கிளம்பி இந்த இடத்துக்கு வர முடியாது, என்ன கிளம்புனு கண்டு தெரியாது. ஓகே ஆக்சிலரேட்டர் எடுத்தாச்சுங்க, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சுரங்கத்துக்குள்ளே வந்து போட்டுக்கலாம். அடுத்து நம்ம வந்து ட்ரெயின் கீயை வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம், அடுத்து எலக்ட்ரிக் சுவிட்சை வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகே விறு விறுவுன்னு கிளம்ப முழிக்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து போகலாம். எலக்ட்ரிக் சுவிட்சு எங்கடா போச்சு எங்கடா போச்சு, அது மேல் ஃப்ளோர் நினைக்கிறேன், மேல் ஃப்ளோர் விறு விறுன்னு போகிறேங்க. ஐயோ இது உருண்டு போகிறதுக்குள்ளே 40 நாள் போல இருக்கு. ஏய் தெய்வமே மேலே போகலாம், ஆமாம் வந்துட்டோம், எப்படியோ வந்துட்டாங்க. இந்த காக்கா கிட்ட ஒரு ட்ரெயின் கீ இருந்துச்சு இல்லையா, அந்த கீயை எடுத்துகிட்டு விருட்டு விருட்டுன்னு வந்துடுறேன். காக்காமல் அதிகமாக சுட்டு தள்ளிட்டோமாங்க, சாரிப்பா அது ஒரு கிளி கிளி விறு விறு விறுன்னு கீழே போயிட்டு நம்ம அந்த ஒரு ட்ரெயின் சாவியை போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. போடு அவன் என்னது ஆக்சிலேட்டர் தேவையா? அட பவிலா இந்த குடோன்லேயே போட்டுட்டு வந்தானே, இருங்க விறு விறுன்னு போயிட்டு அந்த ஆக்சிலேட்டர் போயிட்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். அந்த இருக்குது ஆக்சிலேட்டர் எடுத்துட்டோம், இப்போ ஆக்சிலேட்டரை போட்டு ட்ரெயின் சாவியை ஓப்பன் பண்ணிட்டு விறு விறுன்னு போயிடலாம். ஓகே ஆக்சிலேட்டரை போட்டாச்சு,
போட்டாச்சுங்க. ட்ரெயின் கீ தான் இருக்கு, எடுத்துக்கலாமா? எடுத்துட்டோம். இப்போ ட்ரெயின் கீயை போட்டோன்னா வண்டியை எழுப்பிட்டு போக வேண்டியதாங்க. நோ பவரா ஆட்டோ கன்றாஜி அந்த எலக்ட்ரிக்சிட்டி. ஏ கிளவி, ஐயோ போச்சுரா கிளவி, நான் ஒன்றிருந்து எவ்வளோ நேரம் தான் ஒளிஞ்சிருக்கிறது. ஏ கிளவா, டே ஃபோர் இன்னும் ஒரே ஒரு பொருள் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி அந்த சுவிட்ச். அதை மட்டும் எடுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சிங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் தி டோரை பண்ணுவோம், மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்லிங்சரை எடுத்துக்கலாம். கெல்ட்டு போயில வந்துடாடே இங்கி, இந்த இருக்கு பக்கத்தில் தான் இருக்குங்க. ஓகே ரைட்டுங்க, கீழே போயிட்டு பார்த்துக்கலாம். கிளவி அங்கே தான் நிற்கிறா, கிளவி போட்டு தெளிலாம். ட்ரா போய்கிறா கிளவி. ஓகே ரைட்டு, இப்போ வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம். சுவிட்சை எடுத்துக்கலாம், சுவிட்சை எடுத்துக்கலாம். இன்னொரு தடவை பார்த்துக்கலாம், சுற்றி முற்றி பார்த்துக்கலாங்க. ரைட் ரைட், எங்கேயுமே இல்லை, இங்கேயும் ஆள் இல்லை. சுவிட்சை எடுக்கிறோம், வாரம் மேட்சை முடிகிறோம், மொயினே இருக்கிறோம். ஓகே சுவிட்சை எடுத்துட்டோம். ஏ பதட்டமாகவே இருக்குடா, கெல்ட்டு போய் இவ்வளோ எங்கேருந்து வருன்னே தெரியாது. இந்த வந்துட்டேன்டா ராசம். இல்லைவா எங்கேருந்தா வந்தாடே, இவன் ரெண்டு பாலை எடுத்து நம்மளோட துப்பாக்கியில் ரீலோட் பண்ணி அவங்களே சுடணுங்க. அதான் என்னோட ஆசை. ஃபிஃப்த்து டேங்க, எப்படியே தப்பிச்சு ஓடிடணுங்க. கிரேட்டு விறுவிறுன்னு அந்த லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு மேலே போகலாம். ஏய் கழட்டுனே வந்துடாதா, நல்ல வேலை இங்கே விழுந்துருக்கு. ஓகே ரைட்டு விறுவிறுன்னு போவோம். டேய் வந்துடாதீங்கடா, டேய் வந்துடாதீங்கடா, வந்துடாதீங்கடா, வந்துடாதீங்கடா. ஃபஸ்ட் டைம் எஸ்கேப் பண்ண போகிறேன், தட்டி விட்ருவோம். ஓகே பொட்டாச்சி, ஆன் பண்ணி விட்ருவோம், ஆன் பண்ணி விட்ருவோம், ஆன் பண்ணி விட்ருவோம். மூணுத்தையும் முப்பொரும் கோணத்தை ஆன் பண்ணி விட்டாச்சிங்க. ஃபஸ்ட்டு கதம்லாம் போட்டுருவோம், திடீர்னு கழட்டு போயில் வந்துடும். ஓகே ரைட்டுங்க, சாவியை. ஏய் சாவி சாவி சாவி, அடப்பாவி சாவி எங்கடா அந்த இட. இந்த இருக்குங்க, இங்கே விழுந்து கிடக்கு. ஓகே ரைட்டு, இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் முதல் முறையாக ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கிங்க. இதேமாதிரி நிறைய வீடியோ நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், என்னென்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே இத்துடன் வீடியோ முடிந்தது, நம்ம ட்ரெயின் எஸ்கேப் வெற்றிகரமாக பண்ணிவிட்டோம். பை கைஸ், கிளவன் கிளவி, பை கைஸ், பை 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 பை. நல்லா தேடிக்கிட்டு இருக்கானுங்க, சிலிண்டரினோ கூட வந்துட்டா. உங்களெல்லாம் விட்டுட்டு போகிறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அடுத்த ஜென்மத்தில் சந்திக்கலாம். இங்கே என்ன நடக்குது, என்ன ஜோக் காட்டுறீங்களா, என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா?